இப்ப யாரு எள்ளு தேய்க்கிறாங்க? இந்த பழக்கமே போயிடுத்து. ஆண்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும். ஆனால் ஒரு ரகசியம் சொல்லி போடுறேன், போனா போறது உங்களுக்கு. என்னைக்காவது யாராவது சொல்லித்தானாகணும். என்ன மாதிரி உள்ளவர்கள் ரகசியத்தை சொல்லலைன்னா இன்னைக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உங்க எல்லாருக்கும் ஒரு பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன். நான் சொல்றது சாதாரணம் இல்லை, சொல்லக்கூடாதுதான். ஒரு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். இப்படி எல்லாருமே சொல்லாதே கிளம்பிவிட்டா என்னைக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்கிறேன். தசமி, ஒரு மாசத்துல ரெண்டு தடவை தசமி வரும். கிருஷ்ணபட்சத்துல ஒரு தசமி வரும், சுக்லபட்சத்துல ஒரு தசமி வரும். அந்த தசமி இன்னைக்கு தவறாம எண்ணத்தை வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை பார்த்து அன்னைக்கு சனிக்கிழமையா இருந்துடுத்து விசேஷம், புதன்கிழமையா இருந்துடுத்து விசேஷம், பெண்களா இருந்தா செவ்வாயோ வெள்ளியா இருந்தா விசேஷம், வேற கிழமைகள்ல தசமி வந்துடுத்துன்னா அதுக்கு பரிகாரமா ஒரு டிராப் நெய் அந்த எண்ணெயில விட்டுட்டு தவறாமல் தசமி இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சுங்க. அதனுடைய பலன் என்னன்னா வாழ்க்கையில மன கஷ்டமே ஏற்படாத அளவுக்கு உங்களுக்கு வசதிகள் உண்டாகும். இது நான் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் வேற என்னமோ உங்க பேர்ல உள்ள அன்பு சொல்லிவிட்டேன். நம்பிக்கையோடு அந்த தசமியை மட்டும் விடக்கூடாது. உடனே ஒரு தசமிக்கு தேய்ச்சுன்னு லாட்டரி டிக்கெட்ல வரலையேன்னா டிக்கெட்டும் லாட்டரி அடிக்கும். வாழ்க்கையில கஷ்டங்கள் விலகி, ஏன்னா அன்னைக்கு சில கிரகங்களுடைய பார்வை அந்த முறையில இருக்கு. அபியங்கனத்துக்கு அவ்வளவு மதிப்பு சொல்லி இருக்கிறது அந்த சாஸ்திர தர்மசாஸ்திர பிரகாரம். எந்த காரணத்தை கொண்டும் அமாவாசை நிற்கும் பௌர்ணமி நிற்கும் தேய்ச்சு விடாதீங்க.